السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والتسليم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளும் ஒரு நபித்தோழர் என்கிற தலைப்பின் கீழ் சிறப்பு மிகுந்த ரமலானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்துகளிலே நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேர்களில் நாம் ஏற்கனவே பார்த்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹ், ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய தொடர்ச்சியிலே தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் தான் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், இவர்கள் ஹிஜ்ரத்திலிருந்து சரியாக 28 ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கிறார்கள். ஹிஜ்ரத்திலிருந்து ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொள்வதற்கு சரியாக 28 ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கிறார்கள். இஸ்லாத்தை பஸ்ரா, சூக பஸ்ரா, பஸ்ராவுடைய கடைவீதியிலே நபிகள் நாயகம் என்றால் யார், முகமது என்றால் யார் என்ற செய்தியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த தகவலை உள்வாங்கியதன் அடிப்படையில் ஏதோ ஒரு புதிதாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாராமே, எனவே அவருடைய அந்த மார்க்கத்தை என்ன என்று கேட்பதற்காக நானும் செல்கிறேன் என்று சொல்லி வியாபாரத்தை முடித்து கொண்டு விரைவாக மக்காவிற்கு வந்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தப்பட்டு இஸ்லாமை அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவருடைய தாவாவினால் ஏற்கனவே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இவர்களுடைய தாவாவில் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ், அதே போன்று ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு போன்றவர்களெல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாவாவினால் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று இந்த தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுடைய இந்த பெயர், இவருடைய வாப்பாவுடைய பெயர் உபைதுல்லா, தலஹத் இப்னு உபைதுல்லா, தாயார் பெயர் அஸ்ஸாபத் இப்னு அஸ்ஸாபா பின்த் அல் ஹலரமி, ஹலரமியுடைய மகள் அஸ்ஸாபா, சாபா என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இவருடைய மனைவிமார்கள் ஒன்று ஹம்னா பின்த் ஜஹஷ், இன்னொன்று ஹவுலா பின்த் காக்கா, ஹம்னா பின்த் ஜஹஷ், இன்னொன்று ஹவுலா பின்த் காக்கா என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மனைவிமார்கள். இவர்களுக்கு குறிப்பு பெயர் ஒன்று உண்டு, அபு முகமது, இவருடைய மகன் முகமது என்று ஒரு மகன் இருந்திருந்தார். பல பிள்ளைகள் உண்டு, இருந்தாலும் இவருடைய அந்த ஒரு மகனுடைய பெயரை வைத்துக்கொண்டு அபு முகமது என்ற ஒரு குறிப்பு பெயரும் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு சரியாக சொல்ல வேண்டுமானால் 11 மகன்கள், 4 பெண் பிள்ளைகள், 11 மகன்கள், 4 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்களுடைய யுசம்மா அபினாஹு பி அஸ்மாயில் அன்பியா, இவருடைய ஆண்மகளுக்கு வைக்க, ஆண் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட பெயரெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிமாருடைய பெயர்களாகவே இருக்கும். அதாவது முகமது பினு தலஹா, மூசா பினு தலஹா, ஈசா பினு தலஹா, யஹ்யா பினு தலஹா, யாக்கூபு பினு தலஹா என்று நபிமாருடைய பெயராகவே இருக்கும். நபிமாருடைய பெயரை வச்சு இன்னைக்கு பெயர்கள் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்க, ஜி பிறந்த மக்களுக்கு பேரை சொல்லுங்க என்று யாராவது கேட்டோன்னா நபிமாருடைய பெயர்கள், சஹாபாக்களுடைய பேர்களை சொன்னால் மக்களுக்கு என்னமோ அது ரசிக்க மாட்டேங்குது, நல்லா பாதுகாக்கணும், அது ஒரு பழைய பேராக இருக்குது, வேறு புதிதாக பேரை சொல்லுங்கள் அப்படிங்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி நபிமாருடைய பேரை தேர்ந்தெடுத்து வச்சாங்க, அப்படி ஒரு சிறப்பு இவங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக இவர்கள் வந்து அஹதுல் அஷ்ரத்துல் முபஷரா, சொர்க்கத்தை கொண்டு சுபச்சை சொல்லப்பட்ட பத்து பேரில் இவரும் ஒருவர். யார், தலஹத் இப்னு உபைதுல்லா. அடுத்து மின சாபிகீன் அல் அவ்வலீன ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஆரம்பத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் மிக முக்கியமான நபர்கள் இவர்கள். அதாவது 5வது நபராக பதிவு செய்யப்படுகிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களிலே 5வது நபராக ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தில் நுழைந்தவர்கள் 8வது நபராக இருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் 5 பேரில் ஒருவராக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற நபருடைய பட்டியலில் 8வது நபராக இந்த தலஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார் என்ற செய்தியையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக வஹது சித்தத்து அஸ்ஹாபு ஷூரா அல்லதீன் இக்தாரஹும் உமர் இப்னு கத்தாப் லி இக்தார் அல் கலீஃபத்து மின் பாதிஹி. நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், உமர் ரலியல்லாஹு குத்தப்பட்டதற்கு பின்பு 6 பேர்கள் கொண்ட குழுவை ஏற்படுத்தி இந்த 6 பேரில் ஒருவராக யாராயிக்கலாம், எனக்கு அப்புறம் ஹலீஃபாவாக வந்துக்கலாம் அப்படிங்கிறான். அது யாருன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். அது யாரெல்லாம், உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு ஆள் யார், இந்த தலஹா பின் உபைதுல்லா. அப்போ ஒருவர் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்பதற்குள்ள அந்த 6 பேருடைய பட்டியலில் யார் வர்றா, தலஹத் பின் உபைதுல்லா என்ற இந்த தலஹா ரலியல்லாஹும் வருகிறார் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான நபராக ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்டியலையும் இவருடைய பெயர் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். அடுத்தபடியாக
அந்த அந்த தலஹா ரலியல்லாஹு அவருடைய பேர் இருந்தப்ப என்ன செஞ்சாங்க அந்த 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 கலீஃபாவுடைய பதவி எனக்கு தேவையில்லை அந்த ஆறு பேர்கள்ல அந்த கலீஃபாவுடைய பதவி எனக்கு தேவையில்லை என்னுடைய ஓட்டை என்னுடைய உரிமையை அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போகுது எனக்கு பதிலாக நான் யாரை விட்டு தர்றேன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு விட்டு தர்றேன்னு நினைச்சிட்டாங்க ஒதுங்கிட்டாங்க எப்படி அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு ஒரு ஆள் விட்டாங்க சாதர் ரலியல்லாஹு யார் இன்னொரு நபர்களை விட்டுட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய ஓட்டை எனக்கு பதிலாக நான் என்னுடைய ஓட்டை என்னுடைய உரிமையை நான் யாருக்கு கொடுக்குறேன் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆறு பேர் பட்டியிலேருந்து வெளியே வந்துடுறாங்க ஒதுங்கிடுறாங்க அப்போ தனக்கு ஹலீஃபா என்ற உயர்ந்த பதவி வந்தபோது கூட என்ன செய்யலை தலஹா ரலியல்லாஹு அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாளராக மஷாலா இப்படி தான் சஹாபாக்கள் அத்தனை பேருமே இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஷாமுக்கு அவங்க இருந்தாங்க ஷாமுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் என்ன செய்கிறாங்க கடைசியாக அவங்க ஹிஜ்ரத்துக்கு போகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போகலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தான் மதீனாவுக்கு போகிறாங்க அப்புறம் எல்லா போர்லையும் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா போர்லையும் கலந்துக்கிட்டாங்க இல்லா கஸ்வத் பத்ர் எதை தவிர பத்ர் என்ற போரை தவிர ஏன்னா ஹைசுக்கான பிஷாம் அந்த நேரத்தில் அவங்க ஷாமுக்கு போயிருந்தாங்க வர முடியாத சூழலுங்கிறதுனால ரொம்ப கவலைப்பட்டாங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க ஆஹா பத்ருடைய போரில் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடைபெற்ற முதல் போர்லேயே நம்ம கலந்து கொள்ள முடியலைங்கிற ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த போரை தவிர்த்து மற்ற வந்த எல்லா உஹது ஹந்தக் தபூக் ஹுனைன் எல்லா போர்லேயுமே யார் கலந்துக்கிட்டாங்க இந்த தலஹா ரலியல்லாஹு கலந்துக்கிட்டாங்கிற செய்தி நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான ஒரு பேரை சொல்லி அழைக்கிறாங்க யாரை தலஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு சிறப்பு பெயர்களை சொல்லி தலஹா அல் ஹைர் இப்போ சம்மானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம உஹது உஹதுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டாங்க என்ன பேர் தலஹா என்றதோடு சேர்த்து செஞ்சாங்க தலஹா அல் ஹைர் ஹைர்னா என்ன சிறந்தவர் தலஹா அப்படின்னு சொல்லி ஓ தலஹா அல் ஃபையால் அல் ஃபையால் என்ற பேர் உங்களுக்கு இருக்கு அது எப்போ யௌமுல் உஸ்ரா தபூக்குடைய நேரத்தில் கஷ்டமான ஒரு போர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தபூக்குடைய நாளில் அல்லாஹ்வுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கு என்ன பேர் தலஹாவுக்கு ரலியல்லாஹு அல் ஃபையால் அப்படிங்கிற பேர் அடுத்தபடியாக தலஹா அல் ஜூத் அதாவது யௌமல் ஹுனைன் ஹுனைனுடைய நாளில் எனக்கு ஜூத் அல் ஜூத் என்ற பேரை ரசூல்லா எனக்கு வச்சாங்க ஜூதுனா கொடை வள்ளல் அஜ்வாத் ஜெய் ஜவ்வாத் ஜவ்வாதுன்னு சொல்லுவாங்க பேர் வச்சுருப்பாங்க அஜ்வத் அப்படின்னு வச்சுருப்பாங்க அஜ்வாதுன்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த ஜூதுங்கிற வார்த்தையில் வந்தது தான் என்னது கொடையாளன் மிகப்பெரிய கொடையாளன் ஆக மிகப்பெரிய கொடையாளராக இருந்திருக்கிறாங்க யார் இந்த தலஹா ரலியல்லாஹு எனவே இவர்களுக்கு இப்படிப்பட்ட மூணு பேர்கள் நம்ம பார்க்குறோம் அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு வாழ்நாளில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு போர் இந்த போர் உஹதுடைய போர் இந்த உஹதுடைய போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 50 பேர் கொண்ட தோழர்களை எங்கே நிப்பாட்டுறாங்க ஜபலே ருமாத் அம்பு எரியக்கூடிய அந்த மலையில் நிப்பாட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட நிலைமை உங்களுக்கு தெரியும் சுமார் 1000 பேர் வர்றாங்க யார் எங்கே பத்ர் உஹதுடைய போர்க்களத்திற்கு முஸ்லீம்கள் சார்பாக ஒரு 300 பேர் எங்கே கிளம்பிடுறாங்க நாங்கள்லாம் வரமாட்டோம் யார் ரசூல் ஸல்லல்லாஹுன்னு சொல்லி எங்கே போயிடுறாங்க முகமது நாங்கள் போகிறோம் எங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொல்லி அது யார் அந்த 300 பேர் முனாஃபிக்குகள் உஹது வரைக்கும் வந்துட்டு உயிருக்கு பயந்து நாங்கள் வரமாட்டோம் எங்கள் சொல்ல கேட்காம நீங்கள் போர்க்களம் வர வந்துட்டீங்க நாங்கள் திரும்பி போகிறோம் மதீனாவுக்குன்னு போயிட்டாங்க அந்த 1000 பேரில் 700 பேரில் மிச்சம் 300 பேர் போயிட்டாங்க அப்போ 700 பேர் அந்த 700 பேரும் ஒரு 50 பேர் ரசூல் எங்கே நிப்பாட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் 50 பேரும் எங்கே நிற்கணும் இந்த மலைக்கு மேலே நிற்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி போரே முடிஞ்சாலும் சரி என்ன நிலைமைக்கு ஆனாலும் சரி எங்கள் உயிர்கள்லாம் கொல்லப்பட்டாலும் சரி எங்கள் உடல்கள்லாம் கீழே உகதில் சரிந்து விழுந்தாலும் சரி கழுகுகளும் காகங்களும் வந்து கடுமையாக எங்களுடைய உடல்களை சின்னாபின்னப்படுத்தி அதை கழுகுகள் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் 50 பேர் நினைச்சக்கூடாது அம்பு எரியக்கூடிய இந்த மலையிலேருந்து கீழே இறங்கக்கூடாதுன்னு நல்லாவுடைய தூதருடைய வசியத்து உபதேசம் அந்த அடிப்படையில் அந்த 50 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு நிப்பாட்டுறாங்க ஆனால் போர் நடந்துகிட்டு இருக்குது போருடைய ஆரம்ப காலகட்டம் பயங்கரமான வெற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உஹதுடைய கட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி எத்தனை பேர் தான் 650 பேர் 300 பேர் போயிட்டாங்க 50 பேர் நிப்பாட்டியாச்சு 650 பேர் களத்தில் நிற்கிறாங்க எத்தனை பேர் எதிர்த்து எதிரிகள் 1000 பேர்கள் எதிரிகள் சாரி எதிரிகள் எத்தனை 3000 பேர்கள் 3000 எதிரிகள் உஹதில் இங்கே எத்தனை பேர் 650 ப்ளஸ் 50 சேர்த்து 700 பேர் நிற்கிறாங்க ஆக இந்த மாதிரியான கடுமையான ஒரு சூழலில் போர் நடக்குது அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆரம்பத்தில் கொடுக்குறான் வெற்றி கிடைச்சோன்னு என்ன ஆகிப்போச்சு வெற்றி வெற்றி அல் ஹனீமா அல் ஹனீமான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அந்த அம்பெறியக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த கூட்டம் என்ன செய்து உடனே கடகடன் இறங்கி கீழே வர்றாங்க அந்த கூட்டத்துக்கு தலைமை யார் அம்பெறியக்கூடிய அந்த மலையில் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக போட்டிருந்தாங்க அப்துல்லா பின் ஜுபைர் அவர் சொல்கிறார் அமீர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவங்க ஞாபகம் இருக்கா நம்ம யார் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா போகாதீங்க நில்லுங்க நில்லுங்க மக்கானக்கும் மக்கானக்கும் சொல்லி சொத்திக்கிட்டு சொத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க கேட்காம ஒரு 5-6 பேரை தவிர மிச்சம் எல்லோரும் இங்கே இறங்கிடுவாங்க
போறதா முடிஞ்சிருச்சு இல்ல அப்படினு சொல்லி அந்த விட்டுச்ச எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருளை எடுக்கிறதுக்கு போயிருவாங்க இந்த சூழல்ல தான் யார் வர்றா அந்த அம்பேரிய கூடிய அந்த மலைக்கு நேர் பின்னாடி யார் நிக்கிறா தயாரா ஹாலித் பின் வலீத் அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில ஒரு 200 300 பேர் என்ன செய்றாங்க கடுமை அப்படி சுத்தி வந்து என்ன செய்றாங்க சஹாபாக்கள் கீழே இறங்குறாங்க எதிரிகள் இரண்டு ஒரு பக்கம் ஓட வைக்கிறாங்க இந்த பக்கம் கனிமத்துடைய பொருள் இந்த மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கவே அப்படி பின்பக்கமா வந்து என்ன செய்றாங்க ஹாலித் வலீத் அவர்களுடைய படை கடுமையா தாக்குறாங்க அந்த தாக்குதல்ல தாக்கு பிடிக்க முடியாம என்ன ஆயி போச்சு கடுமையான சேதாரம் மிக கடுமையான ஒரு ஒரு சஹாபாக்களுடைய இழப்புகளை நம்ம பார்க்கிறோம் இந்த நீண்ட வரலாறு அந்த நேரத்தில் அந்த சூழல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கவசம் அதில் அடிபட்டு அந்த கவசத்தில் வாள் பட்டு நெஞ்சை உடம்பில் என்ன செய்யுது அந்த வெட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் கூட அந்த காயம் ஏற்படுகிறது அதாவது கவசத்தையும் தாண்டி நபிகள் நாயகுடைய பற்கள் உடைக்கப்படுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காயத்தினால ஒரு மாதம் வரைக்கும் என்ன செஞ்சாங்க சிகிச்சை பெற்றாங்க அப்படின்லாம் பார்க்குறோம் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி சுற்றிட்டாங்க யார் எதிரிகள் கடுமையாக சுற்றிட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலை எல்லாம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இடமும் சிதறடிக்கப்படுறாங்க ஓடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய முஷ்ரிக்குகள் என்ன செய்யப்பட்டாங்க ஒன்று சேர்ந்து சுற்றிட்டாங்க எந்த அளவுக்கு என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டுட்டாங்கிற செய்தி என்ன செஞ்சிருச்சு உஹத் முழுக்க பரவிருச்சு அந்த மாதிரி நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான அந்த சூழலில் ஹலும்ம இளைய ரசூலுல்லாஹ் ஹலும்ம இளைய ரசூலுல்லாஹ் இதோ நான் தூதர் நிற்கிறேன் என்னை நோக்கி வாருங்கள் என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிறாங்க எல்லா சஹாபாக்களும் ஒரு பக்கம் அங்கங்கே விரண்டு ஓடினாலும் ஒரு 9 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சாங்க சூழ்ந்து பாதுகாப்புக்கு வர்றாங்க அந்த உஹதுல அந்த 9 பேரில் 7 பேர் யார் அன்சாரி தோழர்கள் 2 பேர் யார் முஹாஜிர்கள் அந்த 7 அன்சாரி தோழர்களையுமே எதிரிகள் என்ன செஞ்சிட்டாங்க வெட்டி கீழே ஷஹீதாக்கிட்டாங்க கொல்லப்பட்டுட்டாங்க ரசூலுல்லாஹ் 9 பேர் சூழ்ந்து பாதுகாப்பு நிற்கிறாங்கள அந்த நேரத்தில் 7 அன்சாரிகளும் கொல்லப்படுறாங்க எத்தனை பேர் நிற்கிறாங்க 2 முஹாஜிர்கள் அந்த 2 முஹாஜிர்கள் யார் ஒன்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொன்று இந்த தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் அரணா நிற்கிறாங்க அது அவங்களே சொல்கிறாங்க உஹதுடைய நாளில் வேறு யாருமே இல்லாத நேரத்தில் நானும் தல்ஹா ரலியல்லாஹு சொல்கிறாங்க ஓ சஅதும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பாக கேடயமாக நின்று பாதுகாத்துவோம் எந்த அளவுக்கு தெரியுமா அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் சுபஹானல்லாஹ் இந்த ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ் அப்படி தூக்கிட்டு நடந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க பாதுகாத்து களத்தில் எவ்வளோ பெரிய கடுமையான சூழல் யோசிச்சு பாருங்கள் வரக்கூடிய அம்புகளை தடுக்கிறாங்க தன் கையால் யார் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே செய்தியை பார்த்தோம் சஅத் ரலியல்லாஹு பார்க்கும்போது சஅத் ரலியல்லாஹுடைய வரலாறை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே 2 முன்னாடி நம்ம பேசணும் இர்மி யா சஅத் ஃபிதாக அபி வ உம்மி யா சஅத் என் தாயும் என் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் சஅதே அம்ப எரி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா அந்த வார்த்தை வேறு யாருக்குமே சொன்னதில்லை ஃபிதாக அபி வ உம்மி என்னுடைய தாய் தந்தையின் அர்ப்பணமாகட்டும் என்று அந்த நேரத்தில் தான் சொல்கிறாங்க எரியுங்கள் சாதே உங்களுடைய அம்பை அந்த நேரத்தில் சஅத் ரலியல்லாஹும் இந்த தல்ஹா ரலியல்லாஹும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படி கொண்டுட்டே வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட வரக்கூடிய அம்புகளை எதிர்க்கிறாங்க ஈட்டியை தடுக்கிறாங்க எதிரிகளையும் தாக்குறாங்க எதிரிகளை தாக்க அம்புகளை தவிர்க்க வரக்கூடிய ஈட்டிகளை கையால் தடுக்கிறாங்க இப்படி கையால் தடுக்க தடுக்க யார் இந்த தல்ஹா ரலியல்லாஹ் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அந்த நபி நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த நபி தோழர் அவர்கள் என்ன ஆகிப்போச்சு அவர்களுடைய முழங்கை வரைக்கும் வலது கையுடைய முழங்கை வரைக்கும் அந்த அந்த அம்புகளும் ஈட்டிகளும் தடுத்து தடுத்து என்ன ஆகிப்போச்சு சிதிலம் அடைகிறது எது அந்த வலது கையே என்ன ஆகுது சிதிலம் அடைகிறது கைஸ் பின் அபி ஹாசிம் அஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க புகாரில் 3724 ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது நான் பார்த்தேன் உஹதுடைய நாளில் நபிகள் நாயகத்துக்கு கேடயமாக நின்றார்கள் யார் தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வரக்கூடிய அம்புகளையும் ஈட்டிகளையும் தன் கை கொண்டு தடுத்ததால் அவருடைய கையை நான் பார்த்தேன் அந்த கையை ஃபக்கத் ஷல்லத் கது ஷல்லத்துனா என்ன அப்படி ஊனமாகி அந்த கையை வேலை செய்யாமல் வலது கையை ஊனமாகி விட்டதை நான் பார்த்தேன் சிதிலம் அடைஞ்சிருச்சு எந்த அளவுக்கு என்றால் அவருடைய வாழ்நாள் வரைக்கும் மவுத்து வரைக்கும் அந்த வலது கையால் ரொம்ப பெரிய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு என்ன ஆகிப்போச்சு அந்த வலது கையை முழங்கை வரைக்கும் எது வரைக்கும் முழங்கை வரைக்கும் தடுத்து தடுத்து அந்த கை முழுக்க ஊனமாகி குழிகள்லாம் விட்டு அது ஒரு துளைகள் ஏற்பட்டு சிதிலமடைந்ததை நான் பார்த்தேன் என்று சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த அளவுக்கு நின்று என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அரணாக கேடயமாக பாதுகாப்பாக ரெண்டு தோழர்கள் தான் நின்னாங்க அதில் மிக முக்கியமானவர் யார் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் இந்த தல்ஹா இன்னொரு செய்தி வருகிறது ஒலம் எபுக்க மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல தல்ஹா அந்த அன்றைய நாளில்
ஒரு அதி இன்னொரு அறிவிப்பு வருகிறது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நாளில் உஹதுடைய நாளில் தல்ஹாவை தவிர யாருமே இல்லை அப்படிங்கற அறிவிப்பு வருது அந்த ஒத்த நபர் இன்னொரு சாதரங்களா ரெண்டு பேரும் சேர்த்து நிச்சறாங்க கொண்டு போய் எங்க விடுறாங்க மலையில போய் ஓரமா கொண்டு என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ்வை அமர வைக்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்கு அப்புறம் வருது அம்புகளும் ஈட்டிகளும் அதையும் தன்னுடைய கையால தடுக்கும் போது ஒரு வாள் எதிரியினால் வீசப்படும் போது அந்த வாளை கொண்டு தடுக்கிறது கையை தூக்கும் போது என்ன செய்யுது இந்த ஆட்காட்டி விரல் இன்னொரு விரல் என்ன செய்யப்படுது துண்ட வெட்டி கட்டியாக கட்டாகுது வலது கையில அது தடுக்கும் போது அந்த விரல் என்ன செய்யுது கட்டாகுது சுபஹானல்லாஹ் அந்த நேரத்திலும் நம்ம இதை சும்மா வரலாறா பார்க்க முடியாது உணர்வுபூர்வமா பார்க்கணும் மிகப்பெரிய கூட்டம் எதிர்க்கும் போது ரெண்டே ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பா நின்னு வரக்கூடிய அம்பையும் ஈட்டியெல்லாம் எதிர்த்து நின்று அதை கையாலே தடுத்து அந்த கையே ஊனமாகிற அளவுக்கு ஒரு தோழர் நிற்கிறாருன்னு சொன்னா அந்த விரல்கள் அப்படி துண்டாகுது துண்டாகும் போது என்ன சொல்றாங்க ஹதீஸ்ல வருகிறது அப்படிங்கிறாங்க அந்த வேதனையில நம்ம சொல்லுவோம்ல அப்படிங்கிறாங்க எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை ஹதீஸ்ல வருகிறது அந்த வேதனையில அப்படின்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அந்த நேரத்துல யாரை பார்த்து தலஹாவை பார்த்து வல்லாஹி யா தலஹா லவ் குல்த பிஸ்மில்லா லா ரஃபஅதகல் மலாயிகா இல ஸமாயி வன்னாசு யன்துரூன இலைக நீ மட்டும் அந்த வழியில சொல்லுவோம்ல அப்படிங்கோம்ல அந்த வார்த்தைக்கு பகரமாக நீ பிஸ்மில்லா நீ பிஸ்மில்லா என்று சொல்லி இருந்தால் நிச்சயமாக வான அளவுக்கு நீ மலக்களால் உயர்த்தப்பட்டிருப்பாய் உன்னை அப்படி அல்லாஹ் அங்கே விடாம வானவர் என்ன செய்வாங்க அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த ஒரு வார்த்தைக்காக பிஸ்மில்லாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக உன்னை வானவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க வான அளவுக்கு வானத்திற்கு உயர்த்திருப்பார்கள் ஒன்னாசு எந்துருன இலைக்க ஒட்டுமொத்த மக்களும் உன்னை பார்த்திருப்பார்கள் அந்த காட்சியை நீ அல்லாஹ் அப்படிங்கிற பிஸ்மில்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தா இந்த இஸ்ங்கிற வார்த்தைக்கு பகரமா வானவர்கள் ஒன்று தூக்கிட்டு மேலே போயிருப்பாங்க அதை நாங்கள்லாம் பார்த்துருப்போம் இந்த மக்களெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த காட்சியை அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சுபஹானல்லாஹ் அவ்வளவு கடுமையாக தன்னுடைய விரல்களெல்லாம் துண்டிக்கக்கூடிய அளவுக்கு உஹதுடைய களத்தில் நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பாதுகாப்பு அரணாக நின்றதனால் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே அந்த மலைக்கு மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க கீழே எதிரிகளோடு நின்று போராடுறாங்க அந்த காயப்பட்ட கையோட தலஹா ரலியல்லாஹ் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மேலே உட்காந்து சொல்றாங்க கத் அவ்ஜப தலஹா கத் அவ்ஜப தலஹா கத் அவ்ஜப தலஹா என்ன அர்த்தம் தலஹா கட்டாயமாக்கி கொண்டார் தலஹாவுக்கு எது கட்டாயமாகி விட்டது சொர்க்கம் கட்டாயமாகி விட்டது சுவனம் தலஹாவுக்கு கட்டாயமாகி விட்டது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட அவருக்கான சுபச்செய்தியை சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட பத்தறாங்க யாரு தலஹா ரலியல்லாஹ் அப்பதான் சொல்றாங்க மன் சர்ரஹு அன் யம்துர இலா ஷஹீதின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்தி ஃபல் யம்துர் இலா தலஹா இப்னு உபைதுல்லாஹ் உங்களில் பூமியில் யாருக்காவது நடமாடக்கூடிய ஒருவரை பூமியில் நடமாடக்கூடிய ஒருவரை சொர்க்கவாதியாக நீங்கள் யாரும் பார்க்கணும்னு நினச்சா இந்த சுபச்செய்தி இவர்களை மாதிரி ஒருத்தருக்கு தான் சிலர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க அதில் மிக முக்கியமாக யாருக்கு தான் சொன்னாங்க தலஹா ரலியல்லாஹுக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நடமாடக்கூடியவர் எதில் ஷஹீத் பூமியில் ஷஹீதாக நடமாடக்கூடிய ஒருவர் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் யாரை பாருங்க ஃபல் யம்துர் இலா தலஹா இப்னு உபைதுல்லாஹ் தலஹா பின் உபைதுல்லாவை சந்தித்துக் கொள்ளுங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் தான் நடமாடக்கூடிய சொர்க்கவாதி பூமியில் அப்படிங்கிறாங்க பூமியில் நடமாடக்கூடிய ஒரு ஷஹீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார் என்றால் பாசத்திற்குரியவர்களே நடமாடக்கூடிய ஷஹீதாக அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள் ஷஹீதுடைய சிறப்பு என்ன அவர் கொல்லப்பட்டால் எங்கே போகணும் நேர சொர்க்கம்தான் ஆனால் நடமாடக்கூடிய ஒரு ஷஹீதாகவே நடமாடிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு சிறப்பை வாழுகிற காலத்திலே சஹாபாவுக்கு காட்டி கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஓ தலா ஹாதிகில் ஆயா இந்த ஆயத்தை ஓதுறாங்க இந்த ஆயத்து சூரா அல் அஹ்சாபுடைய 33 அத்தியாயத்துடைய 23 ஓதுறாங்க ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸிர் அப்படிங்கிற அந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஓதிவிட்டு சொல்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த வசனம் என்ன அர்த்தம் சிலர்கள் இருக்கிறார்கள் மனிதர்களில் ஆண்களில் சில மூமின்களில் சில ஆண்கள் இருக்கிறார்கள் அல்லாவிடம் கொடுத்த வாக்குறுதி அவர்கள் சிலர்கள் நினைத்து விட்டார்கள் தங்கள் லட்சியத்தை அல்லாவிடம் சில வாக்குறுதி அவர்கள் கொடுத்து அதை உண்மைப்படுத்தி விட்டார்கள் அந்த கொடுத்த வாக்குறுதியில் சிலர்கள் என்ன செய்து விட்டார்கள் தங்கள் லட்சியத்தை அடைந்து விட்டார்கள் ஓ மின்ஹும் மையந்தலுர் இன்னும் சிலர்கள் அந்த லட்சியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதர் சும்ம அஷார இலா தலஹா தலஹாவை நோக்கி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி விட்டு சொல்கிறார்கள் ஒக்கது கலா நஹ்பா தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டார் யார் இந்த தலஹா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலஹத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹுவை சுட்டி காட்டி இவர் தன் லட்சியத்தை அடைந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் ஆக பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய தூதர்
உடைய வாயினால் உறுதியாகி விட்டது, கடமையாகி சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டார் என்பது மட்டுமல்ல, இவர் இந்த வசனத்தை குறிப்பிட்டு இவர் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றி விட்டார் என்ற ஒரு சுபச்செய்தியை இந்த வசனத்தை சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது இன்னொரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். ஒரு அராபி, அராபி என்றால் கிராமப்புறத்து அராபி, வருகிறார். அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹிட்ட வர்றாங்க. மன் கலா நஹ்பஹு, தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னீர்களே, மன் ஹுவ, யார் அவர் கேட்குறாங்க. லட்சியத்தை அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியிருக்கிறானே, அவர் யார் அவர், மன் ஹுவ. ஃபஸாலஹு ஃபஆரல் அன்ஹு, அவர் கேட்ட உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் அதை அந்த கேள்வியை உடனே பதில் சொல்லாமல் புறக்கணிச்சிட்டாங்க. சும்ம சாலஹு, அவர் பழையபடியும் அந்த அராபி, அந்த கிராமப்புறத்து அரபி கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே யார் அவர், தன்னுடைய லட்சியத்தை அடைந்து கொண்டவர் யார். ஃபஸாலஹு சும்ம சாலஹு ஃபஆரல் அன்ஹு, பழையபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்வி பதில் சொல்லாமல் புறக்கணிச்சிருவாங்க. சும்ம தகல்து, இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறா, தலஹா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. சும்ம தகல்து, நான் நுழைந்தேன் பின்பு, மின் பாபில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய வாசல்லேருந்து நான் வெளியே நுழைகிறேன். ஓ அலைய சியாபுன் ஹுதுருன், என் மேலே பச்சை நிற பச்சை கலர் உள்ள ஆடையை நான் போட்டிருக்கேன், பச்சை நிற ட்ரெஸ்ஸை நான் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், பள்ளிவாசலுடைய வாசல்லேருந்து நான் நுழைகிறேன். ஃபலம்மா ரஹானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே கால சொன்னார்கள், ஐன சாயிலு அம்மன் கலா நஹ்பா, தன் லட்சியத்தை அடைந்து விட்டார் என்று ஒரு ஒரு கேள்வி கேட்டார் கொஞ்சம் முன்னாடி, அவர் எங்கே, இந்த கேள்வி கேட்டவர் எங்கே அப்படி சொன்ன உடனே காலையில் அராபி, அந்த கிராமப்புறத்து அராபி, ஆனால் யார் ரசூலுல்லாஹ், நான் தான் கேள்வி கேட்டேன், யார், நான் தான் கேள்வி கேட்டுட்டேன், யார் இந்த லட்சியத்தை அடைந்து, நான் தான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஹாதா மிம்மன் கலா நஹபவ், யாரை சுட்டி காட்டி, இவர் தான் தன் லட்சியத்தை அடைந்தவர், இவர் தான் யார, தல்ஹா ரலியல்லாஹுவை சுட்டி காட்டி இவர் தான் அவர் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அப்படிங்கிற செய்திய ஹதீஸை நம்ம பார்க்குறோம். ஆக ஒரு சிறந்த சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு தோழர், இந்த இவ்வளவு சிறப்பும் வருவதற்கு என்ன காரணம், இவ்வளவு சிறப்பும் வருவதற்கு என்ன காரணம், உஹதுடைய நாளில் யாரை பாதுகாத்தவர், அரணாக நின்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து ஒட்டுமொத்த காயமும் ஆகிக்கொண்டவர், அதனால் தன் கையே ஊனமாகியவர். முஆவியா இப்னு அபி சுஃபியான், அபி சுஃபியானுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இன்னி சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் யகூல் சொல்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன, தல்ஹா மிம்மன் கலா நஹபஹு, தல்ஹா தான் அந்த நாளிலே லட்சியத்தை அடைந்தவர், தன்னுடைய லட்சியத்தை பரிபூர்ணமாக்கியவர் என்று சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, ஒரு கட்டத்தில் எப்ப இதா துக்கிர அமாமஹு, நல்ல கவனிங்க, என்றைக்கெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு முன்பு கஸ்வத் உஹத், உஹதுடைய அந்த போரை எப்பமெல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தப்படுமோ சொல்லப்படுமோ உடனே பக்கா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்தீக் எல்லாம் அழுவாங்க, அழுது விட்டு ஒக்கால சொல்லுவார்கள், கன ஹாதல் யௌமு குல்லுஹு தல்ஹா, எப்படி இன்றைய நாள் உஹதுடைய அந்த நாளில், அன்றைய நாள் முழுக்க அந்த நாள் யாருக்குரியது, அந்த நாள் முழுக்க யாருக்குரியது, தல்ஹாவுக்குரியது, ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ் அன்ஹு சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட வார்த்தை எப்பவெல்லாம் அபூபக்கர் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த கஸ்வத்து உஹத பத்தி ஞாபகப்படுத்தப்படுதோ அழுது விட்டு சொல்லுவார்கள், அன்றைய நாள் முழுக்க அது தல்ஹாவுக்குரியது, அவர் தான் அன்னைக்கு யார், அவர் தான் ஹீரோ, அவர் தான் ஒன் மேன் ஆர்மி, சுபஹானல்லாஹ், அவர் தான் இன்றைக்கு மிகச்சிறந்த பெயர் பெற்றவர், எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கும் சிதறடிக்கப்பட்டு ஓடப்படுகிற போது ரசூலுக்கு முன்னால் நின்று தன்னுடைய கைகள் ஊனமாகிய பின்பும் கூட விரல்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட போதும் கூட முழுக்க ரசூலுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் இந்த தலஹா, அவர் தான் இன்றைக்கு நாளுடைய ஹீரோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுபஹானல்லாஹ் யார் சொன்னாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியும் நான் வரலாற்றிலே பார்க்கிறோம். பாசத்துக்குரியவர்களே, பதிலில் கலந்து கொள்ளாத குறையை எதில் நிறைவேற்றினார், உஹதில் நிறைவேற்றினார், கவலைப்பட்டாரா இல்லையா, ஆக பதிலில் கலந்து கொள்ளலையன் கவலைப்பட்டாரா இல்லையா, அந்த குறையை நீக்கிற விதமா அல்ஹம்துலில்லாஹ் அவர் நின்று உஹதில் களமாடினார் என்ற செய்தி நம்ம பார்க்குறோம். கடைசி வரைக்கும் என்கிற செய்தி நம்ம பார்க்குறோம். பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இவருடைய வரலாறிலே இன்னொரு நீண்ட செய்திகளை நாம் பார்க்க விட்டாலும் கூட இவருடைய கடைசி நிகழ்வை நான் பார்த்து, இவர் மிகப்பெரிய கொடையாளி, அதான் ரசூலுல்லாஹ் ஜூதுன்னு சொல்லிட்டாங்களே, கொடையாளி, ஜுவாத் ஜூத் என்று பேர் வைத்துக் கொள்வதை விட அந்த பேரை வைத்துக்கொண்டு கொடைகள் என்று கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் இல்லாமல் இருக்கும் இன்னைக்கு சமூகத்தில், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் பேரெலாம் கிடையாது சஹாபாக்களுக்கு, கொடையாளிங்கிற பேர் இருக்காது, ஆனால் சிறப்பு பேராக வந்துடும், ஏன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய கொடையாளியாக இருந்திருப்பாங்க, அந்தளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய தோழர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த வரலாற்றில் இவ்வளோ இவர்களை மாதிரி ஒரு சிறந்த நபி தோழர் நம்ம பார்த்துருக்க முடியாது, அப்பேற்பட்ட தோழர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏற்கனவே அஷ்ரத் முபஷரால அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு பார்த்துட்டோம், சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுவையும் பார்த்துட்டோம், ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹுவையும் பார்த்துட்டோம். இது யாரு, நாலாவது யாரு, தல்ஹா பின் உபைதுல்லா, தல்ஹா பின் உபைதுல்லாவை பார்த்துட்டோம். ஏற்கனவே நாலு ஹலீஃபா இருக்கிறாங்க, அபுபக்கர்,
ஃபில் ஜன்னா, உமருன் ஃபில் ஜன்னா, உஸ்மானும் ஃபில் ஜன்னா, அலியும் ஃபில் ஜன்னா, சாதும் ஃபில் ஜன்னா, ஓ சயீதும் ஃபில் ஜன்னா, ஓ தலஹா ஃபில் ஜன்னா, ஓ ஜுபைரும் ஃபில் ஜன்னா, ஓ அப்துர் ரஹ்மான் ஔஃப் பி ஜன்னா. அப்புறம் யாரு தலஹா சொல்லட்டுமா? அபு உபைதா பின் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா. சரிங்களா? இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் பத்து பேர் சுவனத்தினுடைய சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அந்த பத்து பேரில் ஹலீஃபாக்கள் நம்ம நிறைய படிச்சிருப்போம். நிறைய பேர் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற நபித்தோர்கள் படிச்சிருப்போம். மிச்சவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக இதில் இந்த தலஹாபின் உபைதுல்லா ரலியல்லா அந்த சுவனத்தில் சுபச்சு சொல்லப்பட்ட மிக முக்கியமான தோழர், மாஷா அல்லா நடமாடக்கூடிய ஷஹீத் என்ற பெயரை பெற்றவர். இவர் கடைசி காலத்தில் எந்த போரில் ஷஹீத் ஆகுறாங்க? ஜமல் நேற்று பார்த்தோம்ல, அதாவது ஒட்டக போரில். ஒட்டக போரில் தானே ஜுபைர் ரலியல்லாவும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இந்த ஒட்டகப்போர் எப்படி ஏற்பட்டுச்சுங்கிற வரலாறு நமக்கு தெரியுமில்ல? அதாவது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதுனால அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும், அதுக்கு கிசாஸ் பழிக்கு பழி வாங்கணுங்கிற பிரச்சனை வருது. அப்படிதானே கேள்விப்பட்டிருப்போம் வரலாறுல. அதில் ஆயிஷா ரலியல்லாஹுவை எல்லா நபி தோழரும் போய் சந்திக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது முடிவு வேணும் அப்படின்னு தோழர்கள் போய் என்ன செய்கிறாங்க? நிறைய தோழர்களை சந்தித்து அவங்க தலைமையில் ஒரு படை தயாராகுது. எதுக்கு? பஸ்ராவுக்கு. எங்கே? எப்படியாவது நமக்கு பதில் சொல்லணும். அந்த புத்தி சுவாதீனம் உள்ள, புத்தி குறைவுள்ள அந்த கிளர்ச்சியாளர்கள் நம்ம என்னென்னு பார்த்துருணும். ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹுவை கொன்னவர்களை பழிக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு கிளர்ச்சியில் ஆயிஷா ரலியல்லாஹா தலைமையில் ஒரு கூட்டம் மக்கள் இருந்து என்ன செய்கிறாங்க? சஹாபாக்களோட பஸ்ராவுக்கு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க? அலி ரலியல்லாஹு பஸ்ராவில் தானே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? முஆவியா பின் அபி சுஃபியான் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அரசு ரீதியான பிரச்சனையில் அவங்க படையெடுத்து கிளம்பி வர்றாங்க அலி ரலியல்லாஹுவுடைய தலைமையில். அலி ரலியல்லாஹு வரும்போது இவங்கள பார்த்துடுறாங்க. யாரை? இடையில ஆயிஷா ரலியல்லாஹுவுடைய படையை பார்க்குறாங்க. இப்படிதானே இந்த படையை பார்த்தோன்னே எங்கே போகிறீங்க உம்மு முஃமினீன் அப்படின்னோடனே இந்த மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு பதிலுக்காக வேண்டி நாங்கள் நினைச்சோம் படையை திரட்டி போகிறோம் அப்படின்னோடனே ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தையில் மாஷால ஒரு சமாதானம் ஏற்பட்டுருச்சு. யாருக்கு? யாருக்கும்? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் யார் ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கும் ஏற்பட்ட ஒரு பேச்சில் ஒரு சமாதானம் ஏற்பட்டு மாஷால்லா போரே இல்லாமல் திரும்பிடுறாங்க. ரெண்டு பேருமே சமாதானம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் சமாதானத்தை யார் விரும்பலை? கிளர்ச்சியாளர்கள் விரும்பலை. எப்படியாவது போர் நடக்கணும், ஒரு பிரச்சனை ஏற்படும், ரத்தத்தை சிந்த வைக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இந்த ஹவாரிஜின்கள், இந்த கிளர்ச்சியாளர்கள், சரியா? அதனால் என்ன பண்ணுறாங்க? கிளர்ச்சியாளர்கள் ஒரு கூட்டம் யார் யாருடைய சபையில் இருக்குது? கூட்டத்தில் அலி ரலியல்லாஹுவுடைய இதில் ஜாயின் ஆகிட்டாங்க படையில். இன்னொரு கூட்டம் எங்கே வந்துருச்சு? வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். ஆயிஷா ரலியல்லாஹுவுடைய படையில் சேர்ந்துருச்சு. சமாதானமான பின்னம்பு கூட இங்கிட்டிருந்து எங்கே வருது? அலி ரலியல்லாஹுவுடைய சபைக்கு எது எங்கேருந்து வருது? ஆயிஷா ரலியல்லாஹுவுடைய படையிலேருந்து கிளர்ச்சியாளர்கள் ஒரு தீப்பந்தத்தை தூக்கி போடுறாங்க. எதை போடுறாங்க? ஒரு தீப்பந்தத்தை இங்கேருந்து அங்கே போடுறாங்க. ஆகா கிளர்ச்சி முடிஞ்சு போச்சு. அல்லது இன்னொரு அறிவிப்பில் நம்ம விளங்கினது, அலி ரலியல்லாஹுவுடைய படையிலேருந்து என்ன செய்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹுவுடைய படைக்கு ஒரு தீப்பந்தத்தை போடுறாங்க. ஆகா சமாதானம் ஆயிடுச்சா, திருப்பி என்ன அங்கேருந்து தீப்பந்தம் வருதுன்னு சொல்லி என்ன ஏற்படுது? போர் மூழுது. அதான் என்னது அந்த போர் தான் என்னது? ஜமல் யுத்தம், அதாவது ஒட்டக போர். அந்த போர் வேற யாரும் இல்லை, அல்லா பாதுகாக்கணும் வரலாறு, ரொம்ப கண்ணீர் வரக்கூடிய வரலாறு அது. சஹாபாக்கள் கிடையே நடந்த ஒரு போர் அது. சஹாபாக்கள் விரும்பலை, அதான் மிக முக்கியம். நீங்கள் வரலாறு ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு நாட்டுடைய ஒரு மன்னர். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக நான் படையை எனக்கு இறக்கித்தரேன். முஆவியாவே நம்ம யாரை பார்த்துக்குறோம், ஒரு கை அழியை பார்த்துக்குறோம் ஒரு கை அப்படிங்கும்போது இந்த மேட்டர்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, எனக்கு உதவி செய்ய வராதிங்க, சரிங்களா? என்னுடைய தோழர் அவர் யார்? அலி. நான் அவர் என்னான்னு பார்த்துக்கிறேன், அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்குள்ளே நடக்கிற நீங்களுக்கு நீங்களாம் வராதிங்க அப்படின்லாம் பதில் கடிதம் அனுப்புவாங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிங்கிற வரலாறு நம்ம பார்க்குறோம். விரும்பலை இந்த போர், யாருமே விரும்பலை. ஆனால் ஏற்பட்டுருச்சு இந்த சூழ்ச்சி. அந்த நடந்த போரில் யார் இருக்கிறா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய படையில் யார் இருக்கா? தல்ஹா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. மர்வார் பின் ஹக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோழருடைய அம்பு கூட்டிலிருந்து வந்த அந்த அம்பினால் குத்தப்பட்டு எங்கே விழுறாங்க? களத்தில். யார் விழுறா? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க, சரிங்களா? சரியாக ஹிஜ்ரி 36, வயசு வந்து அவங்களுக்கு 64 வயது. ரஜபு மாதத்தில் ஹிஜ்ரி 36 அவங்க என்ன செய்கிறாங்க? மரணிக்கிறாங்க. யார்? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாசத்திற்குரிய சகோதரர்களே, அது நீண்ட ஒரு கண்ணீருக்குள்ள ஒரு வரலாறு அந்த வரலாறு ஜமல் யுத்தம் என்று நிறைய சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க. இந்த நிகழ்வு ஏற்பட்ட உடனேயே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குத்தப்பட்டு கீழே கிடக்கிற காட்சி யார் பார்க்குறா? போர் முடிஞ்சதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க? அழுகிறாங்க, கண்களில் கண்ணீரோடு அழுகிறாங்க. யார்? அலி ரலியல்லாஹு. அழுது விட்டு மசஹத் துராபு அன் வஜிஹி, அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய, யார் முகத்தில்? இறந்து கிடக்கக்கூடிய தல்ஹா ரலியல்லாஹுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மண் அப்படி தொடச்சி விட்டுட்டு சும்மா கால பின்பு சொல்கிறார்கள், அசீசுன் அலை யா அபா முஹம்மத். அபா முஹம்மதே, அவனுடைய சிறப்பு பேர் தானே முஹம்மதுடைய வாப்பாவே, தலஹாவே, என்னிடத்தில் ரொம்ப கண்ணியமான ஆள் நீங்கள், எங்கள்கிட்ட ரொம்ப பாசமுள்ள ரொம்ப கண்ணியமான ஆள், என்னிடத்தில் நீங்கள் ஒரு கண்ணியமான ஒரு ஆள். அன் அராக்க தஹத்த நுஜூமு சமா, உங்களை நான் எதிர் நான் உங்களை பார்க்குறேன், வானத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, வானத்தின் நட்சத்திரங்கள் கீழ் உங்களை நான் பார்க்குறேன்.
அவ்வளவு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு ஆள் நீங்க உங்களை நான் இப்படிப்பட்ட போர்ல நான் எதிர்பார்க்கல அழுகிறாங்க வக்கால இன்னும் சொன்னார்கள் லைத்தனி மித்து கபல ஹாதல் யோம் இன்றைய நாள் இப்படிப்பட்ட ஒரு நாள் வருவதற்கு முன்பு இந்த அலி இறந்திருக்க வேண்டுமே இப்படிப்பட்ட ஒரு நாளை சந்திப்பதற்காக நான் இருந்தேன் இப்படிப்பட்ட நாளில் நான் சந்தித்திருக்கவே கூடாது இந்த நாள் வரக்கூடிய நாளுக்கு முன்பு இந்த அலியுடைய உடலிலிருந்து உயிர் எழுந்திருக்க வேண்டும் கலட்டப்பட்டிருக்க வேண்டுமே இறந்திருக்க வேண்டுமே எனக்கே ஒரு கைசேதம் ஏற்பட்டு விட்டது இப்படிப்பட்ட நாள் நான் சந்திச்சிருக்கவே கூடாதுன்னு சொல்லி பக்கா அலி அலி அழுதார்கள் ரலியல்லாஹு அன்ஹு வ அஸ்ஹாபா எல்லா தோழரும் அழுதார்கள் அழுது விட்டு துஃபின தல்ஹா இப்னு உபைதுல்லா தல்ஹா இப்னு உபைதுல்லா தல்ஹா இப்னு உபைதுல்லா அவர் தஃபன் செய்யப்பட்டது எங்க பஸ்ராவில் தஃபன் செய்யப்பட்டதாக அடக்கம் செய்யப்பட்டதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம் வரலாற்றில் பார்க்கிறோம் சகோதரர்களே ரொம்ப கவலையான ஒரு நிகழ்வாக இருந்தது மிகச்சிறந்த ஒரு சஹாபி சுபஹானல்லாஹ் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தோழராக இருந்திருக்கிறார்கள் பல இடங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னை முன்னால் வந்து நின்று இன்றைய நாள் யார் என்ன இந்த இந்த விஷயத்துக்கு போறாங்கன்னு சொல்லி கேட்குற இடங்களெல்லாம் அதில் அன யா ரசூலுல்லாஹ் நான் இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று தன் பெயரை பதிவு செய்வதற்கு தகுதியான ஒரு தோழராகவும் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களில் இவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழராக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்ளட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட தோழருடைய வரலாறை பார்த்து வருகிறோம் அவருடைய வாழ்வில் நமக்கும் படிப்பினையே ஈமான் இந்த அளவுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீது உள்ள முஹப்பத் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நேச வாசம் என்பது பேச்சினாலோ எழுத்துக்களாலோ அல்லது சும்மா வரைபடங்கள் வரி ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பதனால அல்ல எம்முடைய நெஞ்சுகளில் நம்முடைய ஈமானில் கலந்துவிட்ட ஒரு பாசம் அல்லாஹ் அக்பர் தூதர் ரசூலுல்லாஹ் மீது ஒரு சிறு காயம் ஏற்பட்டால் கூட எங்களுடைய கால்களில் ஒரு முள் குத்துவதல்ல எங்களுடைய தூதருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் எங்கள் உடல் வேண்டுமானால் உஹதுடைய நாளிலே ஹதீஸ் வரலாறை பார்க்கிறோம் நெஞ்சை அரணாக கொடுத்தார்கள் அம்புகளுக்கும் ஈட்டிகளுக்கும் பகரமாக எம்முடைய நெஞ்சை ரசூலை முன்னால் பின்னால் வைத்துக்கொண்டு ரசூலுக்கு முன்னால் தம் நெஞ்சை முன்னால் நிறுத்தி கொண்டு அரணாக அந்த நெஞ்சால் குத்தப்பட்டு சத்திய தோழர்கள் 70 மேற்பட்ட சுகதாக்கள் எங்க உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாகியிருக்கிறார்கள் சஹாபாக்கள் அப்பேற்பட்ட தோழர்களுடைய காரணம் என்ன அந்த மார்க்கத்தையும் அந்த தூதரை நேசித்ததுடைய விளைவு நமக்கு நேசத்திற்குரிய மார்க்கமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த காட்டி தந்த இந்த வழிகாட்டுதல் இந்த மார்க்கம் இதிலேயே நம்முடைய வழிகாட்டுதலோடு இந்த வழி நம்முடைய நாட்கள் செல்ல வேண்டும் நம்முடைய காலம் செல்ல வேண்டும் அப்பேற்பட்ட சத்திய தோழர்களை மறுமையில் இன்ஷா அல்லாஹ் நான் பார்க்க வேண்டும் அவர்களோடு உள்ள சுஹபத்தை அவர்களோடு உள்ள நட்பை எனக்கெல்லாம் மறுமையில் ஏற்படுத்த வேண்டும் அவர்களோடு நான் மறுமையில் சொர்க்கத்தில் நடமாட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் தோழருடைய வாழ்வினுடைய வரலாற்றை படிப்போம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்வை சுவாசமாக்குவோம் ஈமானை பலப்படுத்துவோம் அல்லாஹ் உங்களை என்னை அங்கீகரிப்பானாக அத்தகைய சிறந்த தோருடைய வரலாறு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்வோம் கேட்ட செய்தியிலே உள்வாங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வாக்குலி கௌலி ஹாதா வஸ்தஃகஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃகஃபிருஹு இன்னஹு அல்கஃபூரு ரஹீம் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ஓ ரப்பா